என்று போற்றப்படும் சுவாமிகளின் தொன்னூற்று ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சங்கரதாஸ் சுவாமிகள் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தமிழ் நாடக உலகில் சிறந்து விளங்கியவர் கூத்து மரபிலிருந்து உருவாகி வளர்ந்த தமிழ் நாடக அரங்கம் பெட்டியரங்க மரபிற்கேற்ப உறுப்பெற்றது சங்கரதா சுவாமிகள் காலத்தில்தான் இவரது நினைவிடம் கருவடிக்குப்பத்தில் உள்ள இடுகாட்டில் புதுச்சேரி அரசால் பாதுகாக்கப்படுகிறது தொன்னூற்று ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாடக கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் பாரம்பரிய கலைக்குழுவினர் சின்னத்திரை நட்சத்திரங்கள் என பலரும் மலர் தூவி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர்